அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை சொன்ன ஒரு குட்டி கதையால் ஆடி போன செந்தில் பாலாஜி தரப்பும் நீதிமன்றம். அது என்ன கதை என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்குவரத்து துறை ஊழியர்கள் நியமனத்தில் லஞ்சம் பெற்று அதிக சட்டவிரோத பணிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ள புகாரில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை கைது செய்யப்பட்டார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சென்னை ஓமந்தூர் மருத்துவமனையில் பின்னர் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சொன்ன உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணவு மனுவில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவின்படி மருத்துவ சிகிச்சை முடிந்ததும் புழல் சிறைக்கு செந்தில் பாலாஜி கடந்த மாதம் இறுதியில் மாற்றப்பட்டார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு கைதுக்கு எதிரான மேல்முறையீடு மனு மீது உச்சநீதிமன்றம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. 2 நாட்களாக செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி தனது வாதங்களை நிறைவு செய்தார். அதில் சிதம்பரத்திற்கும் அமலாக்கத்துறைக்கும் இடையே வழக்கில் ஒருவரை கஸ்டடி எடுத்து விசாரிப்பது மிகவும் அவசியம் என நீதிபதி போபண்ணா கூறியதை சுட்டிக்காட்டி வாதிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒருவரை நீதிமன்ற காவலில் வைப்பது என்பது அந்த நபரை உடல் ரீதியான முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தானே தவிர மாறாக மருத்துவமனையிலோ அல்லது சிறையிலோ சென்று விசாரிப்பது கிடையாது என்பதால் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி வாதிட்டார். மேலும் செந்தில் பாலாஜி மருத்துவமனை மற்றும் சிறையில் இருந்த காலத்தை அமலாக்கத்துறையின் விசாரணை காலமாக கருத முடியாது என்று அமலாக்கத்துறை தரப்பு இதற்கு உதாரணமாக ஒரு குட்டி கதையும் மேற்கொள்ளிட்டது. ஒருவரை நாங்கள் கைது செய்கிறோம், அவருக்கு 15 நாட்கள் ரிமாண்ட் தரப்படுகிறது. ஆனால் அந்த நபர் தப்பி ஓடிவிட்டு 15 நாட்கள் கழித்து விட்டு எனக்கு ரிமாண்ட் முடிந்து விட்டது என்றால் எப்படி ஏற்க முடியும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பாக வாதிக்கப்பட்டதால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பு மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது எந்தவித நாளும் இன்று இந்த ஒரு தீர்ப்பு மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் அதை எழுதுங்கள். அது மட்டும் இல்லாமல் திமுக பிரமுகர் அதாவது மேலும் ஒரு டிஎம்கே அமைச்சருக்கு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி பொன்முடியை தொடர்ந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை ED குறிவைத்துள்ளது. அதாவது 2001 மற்றும் 2006 அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி ED தாக்கல் செய்த மனுவை தூத்துக்குடி நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. ED சாதகமாக உத்தரவு வந்தால் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சிக்கல் எனவும் கூறப்படுகிறது. இதே மாதிரி முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.